எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் கிபி 2018 March 3 வெளியிட்ட அறிக்கையில், பெந்தைகோஸ்தே திருநாளை தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை அன்று மரியா திருச்சபையின் தாய் என்கிற விழாவை தாய் திருச்சபை கொண்டாடும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார். வருடந்தோறும் இவ்விழா அதே போன்று பெந்தைகோஸ்தே திருநாளை தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படும் என்றார். இவ்விழாவானது திருப்புகழ்ச்சி மாலை, திருப்பலி புத்தகம், திருப்பலி வாசக புத்தகம், வழிபாட்டு நாள்காட்டி என அனைத்திலும் இடம் பிடிக்கும் என்றும் குறிப்பிட்டார். அன்றைய நாள் திருப்பலிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகங்கள் மரியன்னையின் விழாவுக்கு ஏற்ப பொருத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தரப்பட்டுள்ளன. முதல் வாசகத்திற்கு 2 வாசகங்கள் தரப்பட்டுள்ளது. 2 வாசகங்களுள் ஏதாவது ஒன்றை வாசிக்க வேண்டும். முதல் வாசகம் தொடக்க நூல் 3:9-15:20 தரப்பட்டுள்ளது. கடவுளின் கட்டளையை மீறிய ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் தண்டிப்பதையும், பெண்ணின் வித்து வழியாக தண்டிக்கப்பட்ட மனுக்குலம் மீட்கப்படும் என்கிற நற்செய்தியும் இறைவன் அறிவிப்பதை முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. 2 வாசகம் திருத்துதர் பணி நூல் 1:12-14 தரப்பட்டுள்ளது. இயேசுவின் விண்ணேற்பை தொடர்ந்து இயேசுவின் சீடர்கள் மரியன்னையின் தலைமையில் மேல்மாடியில் குழுமியிருந்தார்கள். இயேசுவின் சீடர்கள் மரியன்னையோடு இணைந்து ஜெபித்தார்கள் என்று குறிப்பிடுகிறது 2 வாசகம். நற்செய்தி வாசகம் யோவான் 19:25-34 தரப்பட்டுள்ளது. கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு தனது அன்பு சீடர் யோவானிடம் மரியன்னையை தனது தாயாக ஏற்கும்படியாக அறிவுறுத்தும் பகுதி வாசிக்கப்படுகிறது. இவ்வாறு திருப்பலிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகங்கள் மரியன்னையின் விழாவுக்கு பொருத்தமாக, அவர் திருச்சபையின் தாயாக திகழ்கிறார் என்பதற்கு ஏற்ப பொருத்தமாக அமைந்திருக்கிறது. விவிலிய பின்னணியில் 3 மிக முக்கிய காரணங்களுக்காக மரியன்னை திருச்சபையின் தாய் என்பதை தாய் திருச்சபை கற்பிக்கிறது. முதலில் துவக்க கால திருச்சபையை தாலாட்டி சீராட்டி வளர்த்தவர் மரியன்னை. குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் வரை தாயின் துணை தேவைப்படுகிறது. அதே போன்று பெந்தைகோஸ்தே அன்று, பெந்தைகோஸ்தே பெருநாள் என்று புதிதாக பிறந்த துவக்க கால திருச்சபைக்கு மரியன்னை தாயாக இருந்தார். திருத்தூதர் பணிநூல் குறிப்பிடுவது போன்று திருத்தூதர்களோடு இணைந்து மரியன்னை பயணித்தார். மேல்மாடியில் அவர்களோடு சேர்ந்து செபித்தார். இயேசுவை பற்றி திருத்தூதர்கள் அறியாத செய்தியை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். இயேசுவின் திருத்தூதர்கள் இயேசுவோடு 3 காலம் வாழ்ந்தவர்கள். அவருடைய பணி, பாடுகள், மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்பு ஆகியவற்றை நேரடியாக கண்டவர்கள். ஆனால் இயேசுவின் பிறப்பு, குழந்தை பருவம் ஆகியவற்றை அறிந்திராதவர்கள். அவற்றை பற்றி அறிந்து கொள்ள அவர்களுக்கு இருந்த ஒரே ஆதாரம் மரியன்னை. மரியன்னை வழியாக கேட்டறிந்தவற்றை நற்செய்தியாளர்கள் நற்செய்தியில் பதிவு செய்தார்கள். நற்செய்தியாளர்கள் தந்திருக்கிற இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்வுகள் மரியன்னை வழியாக தரப்பட்டவையே என திருச்சபையின் தந்தையர்கள் கற்பிக்கிறார்கள். நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மனதில் நிறுத்தியிருந்த மரியா திருத்தூதர்களுக்கு எடுத்துரைத்து துவக்க கால திருச்சபையை வளரச் செய்தார். இயேசுவை பற்றிய இறைத்தட்டத்தை குறித்த செய்தியை சீடர்களுக்கு பகிர்ந்து துவக்க கால திருச்சபையை வளரச் செய்தவர் மரியன்னை. மரியன்னை திருச்சபையின் தாய் என்று திருச்சபை கற்பிப்பதற்கு மற்றொரு காரணம், இயேசு கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தனது அன்பு சீடர் யோவானிடம் இதோவும் தாய் என்று ஒப்படைக்கிறார். கல்வாரி மலை புதிய ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏதேன் தோட்டத்தில் உறங்கிக் கொண்டிருந்த ஆதாமின் விழா பகுதியிலிருந்து கடவுள் ஏவாளை உருவாக்கியது போன்று இயேசுவின் விழாவை படைவீரன் குத்தி ஊடுருவிய போது இரத்தமும் நீரும் வெளிவந்தன. இதிலிருந்தே இயேசுவின் மணமகளாகிய திருச்சபை பிறப்பெடுத்தது. திருச்சபையின் அருள் அடையாளங்கள் தோன்றின. திருச்சபை பிறந்த அதே தருணத்தில் இயேசு மரியன்னையை தனது சீடருக்கு தாயாக தருவதன் மூலமாக அவர் ஏற்படுத்திய திருச்சபைக்கு தாயாக தருகிறார் என்கிற மறைபொருளை நம்மால் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியாது என்பது மற்றொரு வலுவான காரணமாக திகழ்கிறது. திருத்தந்தை லியோ மரியன்னை இறைவனின் தாய் என்பதை ஆழமான இறையியல் உண்மை வழியாக கற்பிக்கிறார். இயேசு திருச்சபையின் தலையாக இருக்கிறார். நாம் அனைவரும் தலையாகிய இயேசுவின் உடலின் உறுப்புகளாக உள்ளோம். தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது உடல் தனியாக, தலை தனியாக என இரண்டையும் தனித்தனியாக பெற்றெடுப்பதில்லை. குழந்தை பிறக்கும் போது தலையோடு சேர்த்து ஒட்டுமொத்த உடலும் பிறக்கிறது. இவ்வாறு மரியன்னை இயேசுவை பெற்றெடுத்த அத்தருணத்திலேயே ஒட்டுமொத்த திருச்சபையாகிய நம்மையும் பெற்றெடுத்தார் என்கிறார் திருத்தந்தை லியோ. மரியன்னை திருச்சபையின் தாய் என்பதை துவக்க கால திருச்சபை கண்டுகொண்டது. மரியன்னை திருச்சபையின் தாய் என்கிற அடைமொழியை முதல் முதலில் பயன்படுத்தியவர் 4 சேர்ந்த ஆயர் அம்ப்ரோஸ். மறைவல்லுனரும் ஆயருமான புனித அகஸ்தினாரும் மரியன்னை திருச்சபையின் தாய் என்று தனது ஏடுகளில் குறிப்பிடுகிறார்.
மரியன்னை திருச்சபையின் தாய் என்பதையே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் தலைப்பாக சூட்டியிருந்தார் திருத்தந்தை ஆறாம் யோவான். லூமன் ஜென்சியம் என்று அழைக்கப்படும் நவீன யுகத்தில் திருச்சபை என்கிற வத்திக்கான் சங்க ஆவணத்தில் மரியன்னை திருச்சபையின் தாய் என்று சுட்டிக்காட்டப்படுகிறார். கிபி 1975 மரியன்னை திருச்சபையின் தாய் என்கிற கொண்டாட்டம் நீர்ச்சி திருப்பலியாக ஏற்படுத்தப்பட்டு திருப்பலி புத்தகத்தில் இடம் பிடித்தது. 1980 திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் லொரேட்டோ அன்னை பிரார்த்தனையில் மாதா பிரார்த்தனையில் மரியன்னை திருச்சபையின் தாய் என்கிற புகழ்ச்சியை இணைத்தார். திருச்சபையின் மறைக்கல்வியேடு 6 பத்தியில் மரியாள் கிறிஸ்துவின் தாய், திருச்சபையின் தாய் என்று குறிப்பிட்டு 9 பத்தியில் தூய கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன், அவற்றின் தாயாக விளங்கும் மரியனையும் ஏற்கிறேன் என்று தனது விண்ணேற்றத்தின் மூலமாக தனக்கு வழங்கப்பட்ட தனிப்பெரும் அருளின் மூலமாக தனது மகன் இயேசுவோடும் அவர் ஏற்படுத்திய திருச்சபையோடும் மரியனை இணைந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறது. கிபி 1990 திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் வத்திக்கானில் அவர் ஏற்படுத்திய துறவர இல்லத்திற்கு மரியனை திருச்சபையின் தாய் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். இவ்வாறாக தாய் திருச்சபை மரியன்னையை திருச்சபையின் தாயாக காலம் காலமாக பற்பல நூற்றாண்டுகளாக கொண்டாடி வருகிறது. திருச்சபையின் தந்தையர் புனித ஐரேனியஸ் குறிப்பிடுவது போன்று மண்ணகத்தில் மரியனையை தாயாக ஏற்க முடியாதவர்களுக்கு விண்ணகத்தில் இறைவன் ஒருபோதும் தந்தையாக விளங்க இயலாது என்று குறிப்பிடுகிறார். மரியன்னை திருச்சபையின் தாய் என்பது வெறும் அடைமொழி சொல் அல்ல, அவருக்கு வழங்கப்பட்ட வெறும் பட்டம் மட்டுமல்ல, அது 100% உண்மை. இதோ உம் தாய் என்று இயேசு குறிப்பிடுவது போன்று நம் அனைவருக்கும் தாய் திருச்சபைக்கு அவர் தாயாக விளங்குகிறார். இயேசுவின் சீடர்களை கொண்டிருக்கிற தாய் திருச்சபைக்கு அவர் தாயாக விளங்குகிறார். அதனால்தான் மரியன்னை திருச்சபையின் தாய் என்று கொண்டாடப்படுகிறார். இயேசு உடலளவில் வளர உறுதுணையாக இருந்து ஊட்டச்சத்து தந்து வளரச் செய்த மரியன்னை நாம் ஆன்மீக வளர்ச்சியில் நமக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் இறைவனிடமிருந்து பெற்றுத்தருவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.